Welcome students, this is EC Classroom. In the EC Classroom channel, this is the first time you visit. Please subscribe. Because in the EC Classroom, you can see advanced subjects, concept-wise classes. What are the concept-wise classes? Three boards, State Board, CBSE, ICSE. Three boards. 10th வரைக்கும் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் சயின்ஸ் கான்செப்ட்ஸ் அப்புறம் இந்த மூணு போர்டு சேர்ந்த ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு உண்டான கெமிஸ்ட்ரி கான்செப்ட்ஸ் இதை அப்பப்போ அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இந்த கான்செப்ட்ஸை நீங்கள் நல்லா தமிழில் தெரிஞ்சுக்கணும் அப்படி புரிஞ்சிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. ஸோ இன்றைக்கி இந்த செஷனில் அடுத்த ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். அட்டாமிக் ஸ்ட்ரக்சரை குறித்து நம்ம டீட்டெயிலாக போக போகிறதில்ல. இனி வரும் கிளாஸஸில் ஒவ்வொரு அட்டாமிக் மாடலை குறித்தும் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் இன்றைக்கி இப்போ பார்க்க போகிறது அந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் கடந்து வந்த பாதை. இன்றைக்கி அட்டாமிக் ஸ்ட்ரக்சரை குறித்து நமக்கு இன்டெப்த் நாலேஜ் நமக்கு இருக்குன்னா பல சயின்டிஸ்ட் வந்து அவங்க லைஃபையே டெடிகேட் பண்ணியிருக்காங்க இல்லையா. அப்போது அந்த ஹைரார்கி அந்த டைம் லைன் சொல்லுவாங்க இல்லையா, அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் இன்றைக்கி கடந்து வந்திருக்கிற ஒரு டைம் லைன், ஹிஸ்டாரிக்கல் டைம் லைன், ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். சரிங்களா, போமா? ஓகே. ஸோ அந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற அந்த டைம் லைனுக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி நமக்கு ஆட்டம் அப்படின்ற வார்த்தை எங்கேருந்து வந்ததுன்னு தெரியணும். இந்த ஆட்டம் அப்படின்ற ஒரு வார்த்தை எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அட்டமோஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு கிரேக்க வார்த்தையிலேருந்து வந்தது, க்ரீக் வேர்ட்லேருந்து வந்தது தான். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த அட்டமோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தை தான் ஆட்டம்னு மருவி இங்கிலீஷில் வருது இல்லையா, ஆட்டம்னு மருவி இங்கிலீஷில் வருது. ஸோ இந்த இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா இன்டிவிசிபிள், அதாவது பிரிக்க முடியாதது, உடைக்க முடியாதது, சரிங்களா, தகர்க்க முடியாதது அப்படின்னு அர்த்தம். சரியா, இன் டிவிசிபிள் அப்படின்னு அர்த்தம். இதுதான் அந்த ஆட்டம்ன்ற வார்த்தையோட அடிப்படை. சரி, ஓகே, இப்போ டைம் லைனுக்குள்ளே போவோம். சரிங்களா, நம்ம இன்றைக்கி வந்து நம்ம புக்கிலலாம் வந்து எல்லா சயின்டிஸ்டோட டைம் லைனை நம்ம படிக்கிறோம். பல சயின்டிஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அந்தந்த வருஷங்கள்ல அப்படின்னு, சில டைம் லைனில் சில சயின்டிஸ்டோட பெயர் இருக்காது, முக்கியத்துவம் கருதி சில போர்டில் விட்டுருப்பாங்க, சில புக்கில் விட்டுருப்பாங்க. எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு இதை கொடுத்துருக்கோம். சரிங்களா, ஸோ அதன் அடிப்படையில் ரொம்ப ஹேர்லியஸ்ட்டு இந்த ஆட்டமை குறித்து பேசுனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400 BC, அதாவது 400 வருடங்கள் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடி, இந்த 400 BC டெமோக்ரட்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரேக்க அறிஞர், அதாவது கிரீக் ஃபிலாசபர், இதை குறித்து பேசுகிறார். அவர் என்ன பேசுகிறாருன்னா இந்த நேச்சர் ஆஃப் மேட்டரை குறித்தும் பேசிக் கான்ஸ்டியூன்ஸ் ஆஃப் ஆல் சப்ஸ்டன்ஸ், ஸோ எல்லாத்துக்கும் அடிப்படை எது அப்படின்றத குறித்தும் அவர் பதிவு பண்ணியிருக்கார். ஸோ இதுதான் எல்லா விஷயத்துக்கும் வந்து இந்த பின்னாடி வரக்கூடிய சயின்டிஸ்டோட அந்த மனநிலைக்கு எல்லாத்துக்கும் இதுதான் அடிப்படை. ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு மேட்டருக்கு அடிப்படையான விஷயம் பேசிக் கான்ஸ்டியூன்ட் இருக்குல்ல, அதை பிரிக்கவே முடியாது, உடைக்கவே முடியாதுன்னு சொல்கிறார். இந்த ஆட்டம்ன்ற வார்த்தையிலேருந்து சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இதுதான் இந்த மைண்ட் செட் வந்து எல்லா அடுத்து வர சயின்டிஸ்ட் மத்தியிலலாம் இருந்தது. அதுக்கப்புறம் அது உடைஞ்சு போச்சு. சரிங்களா, அந்த வரிசையை நம்ம பார்க்கும்போது தெரிஞ்சிடும். ஓகே, இதுதான் இவர் தான் ஃபஸ்ட்டு டெமோக்ரட்டஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு அதை குறித்து இது பேசுகிறாரு. அப்புறம் அடுத்த ஹேர்லியஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஹேடி, கிறிஸ்து பிறந்த பின், அன்னோ டோமினி. சரிங்களா, இது மட்டும்தான் பிசி, இது மட்டும்தான் பிசி, மற்ற எல்லாமே ஏடி. ஸோ 1661, அதாவது 1661 பாயில் வந்து இதை குறித்தும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு தன்னுடைய ஸ்கெப்டிக்கல் கெமிஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய அந்த பேப்பர் ப்ரெசன்டேஷனில் ஆட்டமை குறித்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா 1704 நியூட்டன், இவர் வந்து சாலிட் மாஸ் இன் மோஷன் தேரியில் இந்த ஆட்டமை குறித்து பேசியிருக்கார். அதாவது அவர் ஒரு தேரி ப்ரெசன்ட் பண்ணுறார், தேரி பேப்பர், அது என்னென்னா சாலிட் மாஸ் இன் மோஷன், அதை குறித்து அதுலேயும் ஆட்டமை குறித்து அவர் பேசியிருக்கார். ஓகேவா, ஸோ இதெல்லாமே நமக்கு சாலிடான ஒரு மாடலை தரல, சயின்டிஸ்ட்டும் அன்னைக்கு சயின்டிஸ்ட்டும் ஏற்றுக்கலை. ஸோ ஆனால் அடுத்து வந்த ஜான் டால்டன் வந்து 1803 ஒரு அட்டாமிக் தேரியை ப்ரெசன்ட் பண்ணுறார். இதுதான்
பின்வரும் காலங்களில் ரொம்ப காலமாக சயின்டிஸ்டால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அட்டாமிக் தேரி மாடல், சரிங்களா? 1803 ஜான் டால்டன். இவர் வந்து முக்கியமாக வந்து மூன்று காரியங்களை வந்து ஜான் டால்டனுடைய மாடல் வந்து பேசுது. ஃபஸ்ட்டு திங், இன்டிவிசிபிள் அண்ட் இன்டிஸ்ட்ரக்டிபிள், அதாவது அதை உடைக்க முடியாது, பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார், சரிங்களா? ரெண்டாவது, ஆட்டம் தான் இருக்கிறதுலையே சுமாலஸ்ட் இன்டிவிசிபிள் பார்ட்டிக்கிள், ஒரு எலமெண்ட்டோட ஆட்டம் தான் இருக்கிறதுலையே ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மூணாவது காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே எலமெண்ட், சேம் எலமெண்ட்டோட ஆட்டம்லாம் ஒன்றா தான் இருக்கும், ஆனால் வேறு வேறு எலமெண்ட்டோட ஆட்டம்லாம் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்றார். சேம் எலமெண்ட்டோட ஆட்டம் ஒன்றா இருக்கும், ஆனால் வேறு வேறு எலமெண்ட்டோட ஆட்டம்லாம் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இதை நாம் பார்த்தோம் அப்படின்னா, பின்வரும் காலங்களில் இந்த அட்டாமிக் தியரி மாடல் வந்து கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு தான் இந்த டைம் லைன் வந்து ரொம்ப முக்கியம், ஓகேவா? சரி, ஓகே, டால்டனோட அட்டாமிக் மாடல் பார்த்தாச்சு. அடுத்து வில்லியம் குரூக்ஸ். 1878 வில்லியம் குரூக்ஸ் மிக முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பை நிகழ்த்துறாரு. அவர் என்ன நிகழ்த்துறாருன்னா, கேத்தோட்ரே எக்ஸ்பெரிமெண்ட் வழியாக கேத்தோட்ரே வந்து நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிறதுனால அதை வந்து கேத்தோட்ரேவை கண்டுபிடிக்கிறார். நெகட்டிவ் சார்ஜ், சரியா, கேத்தோட்ரேவை கண்டுபிடிக்கிறார். அதுக்கு கேத்தோட்ரேன்னு பேரும் வைக்கிறார். ஸோ இது இந்த கேத்தோட்ரே கண்டுபிடிப்பு வில்லியம் குரூக்ஸோட கண்டுபிடிப்பின் அடிப்படையில் வில்லியம் குரூக்ஸ் முடிஞ்சது. இது அடிப்படையில் ஜேஜே தாம்சன் 1897 and 1904, ஏன் இந்த ரெண்டு வருஷம் வருதுன்னா, இந்த வருஷத்தில் அவர் ஆராய்ச்சி ஆரம்பிக்கிறாரு. 1904 ஒரு சாலிடான கண்டுபிடிப்பை நிகழ்த்துறாரு, வெளியில் சொல்கிற பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணுறாரு. அதனால் இந்த இயர் வந்து மாறுபடும். ஒரு சில புக்கில் 1897 கொடுப்பாங்க, ஒரு சில புக்கில் 1904 கொடுப்பாங்க, சரிங்களா? அப்போ ஜேஜே தாம்சன் வந்து அந்த கேத்தோட்ரே குரூக்ஸ் கண்டுபிடிச்சார் இல்லையா, கேத்தோட்ரே, இதை சம்மந்தமாக இன்னும் வந்து ரிசர்ச் பண்ணுறாரு. இந்த கேத்தோட்ரேவோட ப்ராப்பர்ட்டிஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் வந்து ஸ்டடி பண்ணுறாரு. இந்த கேத்தோட்ரே வந்து என்னன்னு சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தான் நத்திங் பட் எலக்ட்ரான், சரிங்களா? எலக்ட்ரான், இந்த நெகட்டிவ் சார்ஜ் சொன்னாலே இது தான் எலக்ட்ரான். அப்போது ஜேஜே தாம்சன் தான் எதை கண்டுபிடிக்கிறாரு, எலக்ட்ரானை அவர் அங்கே கண்டுபிடிச்சி உலகத்துக்கு சொல்கிறார். இது ஒரு மிக முக்கியமான கண்டுபிடிப்பு, ஒரு என்ன சொல்கிறது, இந்த ஹிஸ்ட்ரியில், இந்த டைம் லைனில் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு பிரேக் த்ரூ, சரிங்களா, கண்டுபிடிப்பில். ஓகே, இப்போ ஜான் டால்டனுடைய மாடல் பார்த்தோம், சரியா? ஜான் டால்டன் என்ன சொன்னார், நிறைய மூணு விஷயம் சொன்னார். இந்த ஆட்டம் தான் ஒரே இது, சரிங்களா, இது ஒரு இது, இது தான் இந்த இதை வந்து இன்டிவிசிபிள், இதை உடைக்க முடியாது, பிரிக்க முடியாது, ஓ அஸ் அ ஹோல் இந்த எலமெண்ட்டு தான், ஆட்டம் தான் வந்து இருக்கிறதே ஸ்மாலஸ்ட்டு, இதை உடைக்க முடியாது, பிரிக்க முடியாதுன்னு சொன்னார் ஜான் டால்டன், சரியா? ஆனால் ஜேஜே தாம்சன் என்ன சொல்கிறார், எலக்ட்ரானை கண்டுபிடிச்சாருன்னு சொல்லி அவர் ஒரு மாடல் வந்து ப்ரெசன்ட் பண்ணுறாரு. அந்த மாடலுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஜேஜே தாம்சனுடைய மாடல், சரி? இந்த மாடலுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளம் புட்டிங் மாடல். ப்ளம் புட்டிங் மாடல், ப்ளம் புட்டிங் மாடல் ப்ரெசன்ட். ஏன்னா ஒரு மாஸ் இருக்குது, டோட்டல் மாஸ் இருக்குது, இதில் எலக்ட்ரான்ஸ் நெகட்டிவ் சார்ஜ் இருக்குல்ல, எலக்ட்ரான்ஸ்லாம் அப்படியே புதஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுதான் ஜேஜே தாம்சனுடைய மாடல், ப்ளம் புட்டிங் மாடல். அது பேர் என்னது, ப்ளம் புட்டிங் மாடல். இது ஜேஜே தாம்சனுடைய கண்டுபிடிப்பு, சரியா? அடுத்து ஜேஜே தாம்சன் உடைய அடுத்து மிக முக்கியமான கண்டுபிடிப்பு நிகழ்த்துற யாருன்னு பார்த்தீங்கன்னா, 1886 கோல்ட்ஸ்டெயின். கோல்ட்ஸ்டெயின் என்ன கண்டுபிடிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவரோட கோல்ட்ஸ்டெயினோட மிக முக்கியமான கண்டுபிடிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோட்டான்ஸ். கோல்ட்ஸ்டெயினோட மிக முக்கியமான கண்டுபிடிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோட்டான்ஸ். அது என்னது, பாசிட்டிவ் சார்ஜ் இல்லையா, பாசிட்டிவ் சார்ஜ், ப்ரோட்டான்ஸை வந்து அவர் கண்டுபிடிக்கிறார். ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமானது. அப்போது எலக்ட்ரான்ஸ் இருக்குது, அதுதான் அந்த ஜேஜே தாம்சன் சொன்ன ப்ளம் புட்டிங் மாடலில் ஒரு மாஸ் இருக்குது, இதில் எலக்ட்ரான்ஸ் இருக்குது, எலக்ட்ரான்ஸ் இப்படி புதஞ்சிருக்கு அப்படின்னு அவர் ஒரு கண்டுபிடிப்பை நிகழ்த்துறாரு. அப்போ வந்து ப்ரோட்டான் இல்லை, சரிங்களா, அதனால் இப்படி ஒரு நிகழ்வு நடத்து சொல்கிறாரு. ஆனால் கோல்ட்ஸ்டெயின் என்ன கண்டுபிடிக்கிறாரு, ப்ரோட்டான்ஸை கண்டுபிடிக்கிறார். அப்போ எலக்ட்ரான் தவிர அங்கே ப்ரோட்டான்ஸும் இருக்குன்ற கண்டுபிடிப்பை அங்கே நிகழ்த்துறார். ஓகே, சரி, இப்போது முடிஞ்சது. அடுத்து
ருத்தர்ஃபோர்டு. இந்த ருத்தர்ஃபோர்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா 1909-1911 அவர் ஒரு கண்டுபிடிப்பை நிகழ்த்துறாரு. இந்த ருத்தர்ஃபோர்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜே ஜே தாம்சனுடைய ஸ்டூடெண்ட். இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நியூக்ளியஸை கண்டுபிடிக்கிறார். ஆல்ஃபா ரே ஸ்கேட்டரிங் வழியாக என்ற எக்ஸ்பிரிமெண்ட் வழியாக என்ன கண்டுபிடிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸை கண்டுபிடிக்கிறார். நியூக்ளியஸ் வந்து எங்கே இருக்கும், ஒரு எலமெண்ட்டோட ஒரு ஆட்டமோடைய நடுவில் இருக்கும் இல்லையா. அப்போ அந்த நியூக்ளியஸ்னு ஒரு கண்டுபிடிப்பு நிகழ்த்துறாரு. அது வழியாக எதை அவர் வந்து டிஸ்ப்ரூவ் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜே ஜே தாம்சனுடைய ஆல்ஃபா ரே ஸ்கேட்டரிங் வழியாக அவர் என்ன கண்டுபிடிக்கிறாரு, இது தப்புன்னு ஆயிடுச்சு சரியா. ஜான் டால்டனோட கண்டுபிடிப்பு, அதை பின்னாடி நம்ம நிறைய பார்ப்போம் இண்டிவிஜுவல் ஸ்டடீஸ் பண்ணும்போது. ஜே ஜே தாம்சனுடைய அந்த ப்ளம் புட்டிங் மாடலையோ யார் வந்து ருத்தர்ஃபோர்டு வந்து தப்பு, நியூக்ளியஸ்னு ஒரு ஏரியா இருக்குது, அதுக்குள்ளே வந்து எது இருக்குது, ப்ரோட்டான்ஸ் இருக்குது, அதை சுற்றி தான் எலக்ட்ரான்ஸ் சுற்றுது அப்படின்னு சொல்கிற அந்த கண்டுபிடிப்பை அவர் அங்கே நிகழ்த்துறார். அதனால் ஜே ஜே தாம்சனுடைய ப்ளம் புட்டிங் மாடலும் தப்பாயிடுச்சு. ஜான் டால்டன் என்ன சொல்கிறார், ஒரே ஒரு மாஸ் தான், அதுதான் ஆட்டம், அது இன்டிவிசிபிள் இன்டஸ்ட்ரக்டிபிள், அதுதான் சின்னதுன்னு சொன்னார், அதுவும் தப்பாக போச்சு சரிங்களா. அப்போது ருத்தர்ஃபோர்டும் மிக முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பை அங்கே நிகழ்த்தி காட்டுறாரு. அடுத்து 1932 ஜேம்ஸ் சாட்விக் எதை கண்டுபிடிக்கிறாருன்னா அவரும் கேனல் ரேஸ் எக்ஸ்பிரிமெண்ட் வழியாக அவரும் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிக்கிறார். நியூட்ரான்ஸை கண்டுபிடிக்கிறார் கேனல் ரேஸ் எக்ஸ்பிரிமெண்ட் வழியாக சரிங்களா. எதை கண்டுபிடிக்கிறாரு, நியூட்ரான்ஸ். அப்போ நியூட்ரான்ஸை கண்டுபிடிச்சிட்டார். அப்போ நியூக்ளியஸ்னு ஒரு ஏரியா நமக்கு தெரிஞ்சு போச்சு, ருத்தர்ஃபோர்டு கண்டுபிடிச்சிட்டாரு, அதுக்குள்ளே ப்ரோட்டான் இருக்குதுன்னு. ப்ரோட்டானை யார் கண்டுபிடிச்சா, கோல்ட்ஸ்டைன் கண்டுபிடிச்சிட்டாரு. அப்போது உள்ளுக்குள்ளே வந்து ப்ரோட்டான் இருக்குது, நியூட்ரான் இருக்குன்ற கண்டுபிடிப்பும் நிகழ்த்தப்பட்டுருச்சு சரிங்களா. அப்போ எலக்ட்ரான் வேறு எங்கேயோ இருக்குது அப்படின்ற விஷயமும் இருக்குது. ஸோ இந்த கண்டுபிடிப்பை எல்லாத்தையும் அழகாக சீர்படுத்தி அதை சிறப்படுத்தி ஒரு மாடல் ப்ரெசென்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் சாட்விக் முடிஞ்சது. அவர் என்ன கண்டுபிடிச்சார், நியூட்ரான்ஸ் கண்டுபிடிச்சார். ஸோ இந்த மேல் வர இந்த ஜேஜே வில்லியம் க்ரூக்ஸ் எலக்ட்ரான்ஸ், ஜேஜே தாம்சன் அதாவது எலக்ட்ரான்ஸ்னு இல்லை கேத்தோட் ரே, அதை தான் ஜேஜே தாம்சன் எலக்ட்ரான்ஸ்னு கண்டுபிடிக்கிறாரு. அப்புறம் கோல்ட்ஸ்டைனோட கண்டுபிடிப்பு ப்ரோட்டான்ஸ், அப்புறம் ருத்தர்ஃபோர்டு கண்டுபிடிப்பு நியூக்ளியஸ், ஜேம்ஸ் சாட்விக் கண்டுபிடிப்பு நியூட்ரான்ஸ். ஸோ இதை எல்லாத்தையும் வச்சு ஒரு சரியான மாடலை 1913 நெயில் போர் வந்து ஆராய்ச்சி ஆரம்பிக்கிறாரு. 1922 ஒரு அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் மாடலை அவர் சொல்கிறார். அதுதான் தெளிவாக என்ன சொல்லுது அப்படின்னா நியூக்ளியஸ்னு ஒரு ஏரியாக்குள்ளே ப்ரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ் இருக்குது. நியூட்ரான்ஸ்க்கு வந்து எலக்ட்ரிக்கல் சார்ஜே கிடையாது, நியூட்ரல். ப்ரோட்டான்ஸ்க்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜு. எலக்ட்ரான்ஸ் வந்து அதை சுற்றி அதோட பாத்தில் சுற்றிக்கிட்டு இருக்குது. அதோட பாத்தில் ஒவ்வொரு எலக்ட்ரானுக்கும் ஒவ்வொரு பாத் இருக்குது, அதை சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மாடலில் இந்த ப்ரெசென்ட் பண்ணுறார். ஸோ இதை டீட்டெயிலாக இந்த மாடலை குறித்து நம்ம பார்ப்போம் பின்வர கிளாஸில் கூடிய சீக்கிரமாக பார்ப்போம் சரிங்களா. அடுத்து 1913 ஃப்ரெட்ரிக் சாடி இவர் என்ன சொல்கிறாருன்னா ஐசோடோப்ஸை பற்றி பேசுகிறார். இப்போது டால்டன் என்ன சொல்லியிருந்தார், எல்லா எலமெண்ட் இந்த டால்டன் மாடலில் என்ன சொல்லியிருந்தார், எல்லா எலமெண்ட்டோட ஆட்டமும் ஒன்றா இருக்கும்னு. ஐசோடோப்ஸ் வந்து அது தப்புன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிடுச்சு சரிங்களா. எல்லா ஒரே எலமெண்ட்டோடைய ஆட்டமும் ஒன்றா இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறாரு. அதாவது ஃப்ரெட்ரிக் சாடி அவர் பேர். அவர் 1913 ஐசோடோப் பற்றி பேசுகிறார். அடுத்து 1923 லூயிஸ் டி ப்ராக்லி. இதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ரொம்ப அட்வான்ஸ் நிகழ்வுகள்லாம் நடக்குது. இவர் ஜேம்ஸ் டி ப்ராக்லி என்ன சொல்கிறார் அப்படின்னா எலக்ட்ரான் வந்து வேகமாக நியூக்ளியஸை சுற்றிக்கிட்டு இருக்கிறதுனால அந்த மொபிலிட்டியில் இருக்குது, அதான் மூவிங்கில் இருக்குது இல்லையா. அதனால் என்ன ஒரு தியரி ப்ரெசன்ட் பண்ணுறாருன்னா வேவ் லைக் பிஹேவியர் ஆஃப் மூவிங் பார்ட்டிகல்ஸ் அப்படின்ற ஒரு தியரியை ப்ரெசன்ட் பண்ணுறாரு சரிங்களா. யார், டி ப்ராக்லி சரிங்களா. அப்போது இந்த என்னென்னா எலக்ட்ரான் வந்து வேகமாக மூவ் ஆகிட்ருக்கு, இது எது அந்த அடிப்படையில் உள்ளது அப்படின்னா பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்டு. இந்த டி ப்ராக்லி சொல்கிற இந்த காரியங்கள் எதன் அடிப்படையில் இருக்குது அப்படின்னா பிளாங்க்ஸோட கண்டுபிடிப்பு, பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் மற்றும் ஐன்ஸ்டீனோட மாஸ் எனர்ஜி, இந்த E=mc² இருக்கு இல்லையா. இது ரெண்டு அடிப்படையில் என்ன சொல்கிறாருன்னா ஐன்ஸ்டீன் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்காருன்னா லைட்டு அதாவது போட்டான்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கும் வேவ் நேச்சர் உண்டு. அதாவது என்னென்னா பார்ட்டிகல் பிஹேவியரும் வெளிப்படுத்தும்,
அப்புறம் வேவ் பிஹேவியரையும் வெளிப்படுத்தும். ஏன்னா ஃபாஸ்ட்டாக ஒரு பார்ட்டிக்கல் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்கும்போது அது வேவ் நேச்சராகவும் இருக்கும் பார்ட்டிக்கல் நேச்சராகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். இதே நேச்சரை எது காட்டு தான் எலக்ட்ரான், ஏன்னா எலக்ட்ரான் வந்து சுற்றி வேகமாக நியூக்ளியஸை சுற்றிக்கிட்டு இருக்கு, அதனால் வேவ் நேச்சரை வந்து அவர் ப்ரெசன்ட் பண்ணுறார், ப்ரொப்போஸ் பண்ணுறார். யார்? டி ப்ராக்லி. சரிங்களா? இதை ரொம்ப ஸ்ட்ராங்காக கண்டுபிடிச்சி வேவ் நேச்சர் தான் அப்படின்னு சொல்லி வேவ் ஈக்குவேஷனையும் வந்து டிரைவ் பண்ணுறாரு ஸ்க்ராடிஞ்சர். ஸ்காடிஞ்சர் என்ன பண்ணுறாரு, ஒரு வேவ் இந்த இதன் அடிப்படையில் இந்த டூயாலிட்டின்னு சொல்லுவாங்க, வேவ் நேச்சரை வந்து டூயாலிட்டி, அதாவது வேவ் நேச்சரையும் அது காட்டும் பார்ட்டிக்கல் நேச்சரையும் காட்டும். இந்த டூயாலிட்டிக்கு ஒரு ஈக்குவேஷனையும் வேவ் ஈக்குவேஷனையும் அவர் என்ன பண்ணுறாரு, ப்ரெசன்ட் பண்ணுறாரு. அதன் அடிப்படையில் ஸ்காடிஞ்சர் வந்து 1933 நோபல் பரிசு வாங்குறார். எதுக்கு? இந்த ஈக்குவேஷனுக்கு தான், வேவ் ஈக்குவேஷனுக்கு நோபல் பரிசு வாங்குறாரு. சரிங்களா? அடுத்து 1927 ஹைசன்பர்க்ஸ் அன்சர்டனிட்டி பிரின்சிபல், இதுவும் அந்த வேவ் நேச்சரின் அடிப்படையில் தான் இருக்குது. இந்த ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த வேவில் நேச்சரில் இருக்கிறதுனால சைமுல்டேனியஸாக அட் அ டைம், சரிங்களா, அந்த மேட்டருடைய ஒரு மேட்டர் வந்து வேகமாக போயிட்டுருக்கு. இந்த இடத்துல எலக்ட்ரான், இந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சரில் எலக்ட்ரான் வந்து வேகமாக சுற்றிக்கிட்டு இருக்கு இல்லையா, வேகமாக அப்படி சுற்றிக்கிட்டு இருக்கு. அப்போ வேகமாக சுற்றிக்கிட்டு இருக்கிற ஒரு பார்ட்டிக்கலுடைய ஒரு மேட்டருடைய பொசிஷன் அண்ட் வெலாசிட்டியை அட் அ டைம் கண்டுபிடிக்கிறது இம்பாசிபிள், அக்யூரேட்டாக கண்டுபிடிக்கிறது இம்பாசிபிள். சரிங்களா? அதாவது இன்னொரு வகையில் சொல்லணுன்னா, ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கிற ஒரு பார்ட்டிக்கலுடைய பொசிஷனையும் அந்த மொமெண்டத்தையும் சரியா சைமுல்டேனியஸாக அக்யூரேட்டாக கண்டுபிடிக்கிறது முடியாத காரியம். பொசிஷன் அது எங்கே இருக்குதுன்னு சொல்கிறது, எவ்வளோ வேகத்தில் ட்ராவல் ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிற மொமெண்டம், மொமெண்டம்னா ஸ்பீடு, வேறு ஒன்றும் இல்லை மொமெண்டம். சரிங்களா? இது ரெண்டுத்தையும் அட் அ டைம் மைக்ரோஸ்கோப் வழியாக கண்டுபிடிக்கிறது அப்படின்றது முடியாத காரியம்னு சொல்கிறது தான் அன்சர்டனிட்டி பிரின்சிபல். சரிங்களா? ஸோ இதுதான் அட்டாமிக் ஸ்ட்ரக்சரை குறித்து. ஸோ இப்போ இது எல்லாமே நமக்கு ஒரு தெளிவான, இந்த பாருங்கள் நீல் போரோடைய 1913 கண்டுபிடிப்பு தான் இன்றைக்கி நம்ம படிச்சுட்டு இருக்க அட்டாமிக் ஸ்ட்ரக்சரை குறித்து ஒரு தெளிவான ஒரு மாடலை நமக்கு ப்ரெசென்ட் பண்ணிச்சு. சரியா? அடுத்து ஸ்காடிஞ்சர், ஸ்காடிஞ்சர் இந்த வேவ் ஈக்குவேஷனை டெரைவ் பண்ணி நோபல் பரிசு வாங்கினார் இல்லையா. ஸோ அவருடைய மாடலை பாருங்கள், அவருடைய மாடல் பாருங்கள் என்ன அழகாக இருக்குது. இப்போது நியூக்ளியஸ் சென்டரில் இருக்குது, அங்கங்கே எலக்ட்ரான்ஸ் இருக்குது, ஒவ்வொரு எலக்ட்ரான்ஸுக்கும் வேகமாக சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ அதோடைய அந்த மொமெண்டத்தையும் பொசிஷனையும் மற்ற டைம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம்னு சொல்லி ஐசன்பர்க்கும் சொல்கிறாரு. அப்புறம் யார் சொல்கிறா? ஸ்கோடிஞ்சர், லூயிஸ் டி ப்ராக்லி, இவங்க மூணு பேரும் அந்த டுயாலிட்டியை குறித்து பேசுகிறாங்க. ஸோ இதுதான் இந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் கடந்து வந்த பாதை, த டைம் லைன் ஆஃப் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், எ ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். சரிங்களா? இதில் எதுவும் எந்த சயின்டிஸ்ட் குறித்தும் பேர் விட்டுருந்தா கமெண்டில் வந்து போடுங்க, இதை ஃப்யூச்சரில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இந்த ஒவ்வொரு மாடல் குறித்தும், ஒவ்வொரு மாடலை குறித்தும், ஃபார் எக்ஸாம்பிள் ஜான் டால்டன் அட்டாமிக் மாடல், அப்புறம் நீல் போரோட அட்டாமிக் மாடல், சரிங்களா, அப்புறம் குவாண்டம் அட்டாமிக் மாடல், சரிங்களா, குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டம், ஸ்காடிஞ்சரோட ஈக்குவேஷன். ஸோ இது எல்லாத்த குறித்தும் டீட்டெயிலாக நம்ம அப்ஸ் அண்ட் டவுன்ஸை நம்ம இனி வரும் வகுப்பில் பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அண்ட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த ஹிஸ்டாரிக்கல் நாலேஜ் கட்டாயம் நாங்கள் ஃபீல் பண்ணதுனால தான் இந்த வீடியோவை நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறோம். ஓகே, எனிவே தேங்க்யூ அண்ட் பை.